தெரிந்த ஒன்றிற்கு பழகி போகிற நாம் புதிதாக வரக்கூடிய எதுவையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். ஏன்னா அதுக்கு காரணம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். அது எந்த மாற்றத்திற்கும் ஒரு தடை போடும். அந்த மாதிரியான சூழலில் நம்ம என்ன செய்கிறோம், புதிதாக பார்க்கக்கூடிய ஒன்றை அதோட நன்மை தீமைகளை அலசாமல் ஒன்று பரவசமாக பார்க்குறோம். அதனால் அதில் இருக்கிற நன்மைகள் மட்டும்தான் தெரியுது, தீமை நமக்கு தெரியாமல் போயிடுது. அல்லது ஒரு பதற்றத்தோடு பார்க்குறோம், அப்போ வந்து அதில் இருக்கிற தீமை மட்டும்தான் தெரியுது, நன்மை நமக்கு தெரியாமல் போகிறது. அதே நேரம் நாம் இயல்பாக பார்க்கும்போது நன்மை தீமைகளை நம்ம பார்க்கும்போது அந்த ஹோமியோஸ்டேசிஸை நம்ம தாண்டி நம்மளால் யோசிக்க முடியும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அது தடுமாற்றம் இல்லாத முன்னேற்றத்தை தரும். எது வேண்டும் நமக்கு? அல்லாஹ்.